ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஒரு சாமியாரோட ஆசிரமத்துக்கு அவரோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய சாமியார் தான் வளர்த்த குரங்கை பார்த்து எலை போடு அப்படின்னார் குரங்கு வாழை இலை எடுத்துட்டு வந்து போட்டுது உடனே சாமியார் தன் கையில் வச்சிருந்த பெரம்பாலை அந்த குரங்கோட தலையில் ஓங்கி அடித்து இப்போ சாதம் போடு அப்படின்னார் குரங்கு சாதம் பரிமாறித்து திரும்பவும் தலையில் அடித்தார் அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியா செஞ்சாலும் அடி விழுந்துட்டே இருந்தது நண்பருக்கு அந்த சாமியார் குரங்கை இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு மனசு பொறுக்கல சாமி குரங்கு தான் நீங்கள் எல்லாம் சரியாக செய்யறது அந்த வாயில்லா ஜீவனை ஏன் இப்படி அடிச்சு துன்புறுத்துறீங்கன்னு கேட்டார் சாமியார் எதுவும் பேசல சிரிச்சிட்டே பெரம்ப பாய்க்கு கீழே ஒழிச்சு வச்சார் கொஞ்ச நேரத்துல குரங்கு தாவி குதிக்க ஆரம்பிச்சது சாப்பிட்டு இருந்தவரோட தோளில் ஏறி காது பிடிச்சி இழுத்துது தலைமையில பிரித்து பேன் பார்த்துது சாப்பிட்ட இலையில் வாழை தொங்க விட்டு ஆட்டிது உடனே சாமியாரோட நண்பர் ஐயோ சாமி இந்த குரங்கோட தொல்லை தாங்க முடியல தயவு செஞ்சு ஒரு அடி போடுங்க அப்படின்னார் உடனே சாமியார் பெரும்பு எடுத்து குரங்கோட தலையில் அடித்தார் அடி வாங்கினதும் அது ஒரு மூலையில் போய் அமைதியாக உட்காந்துடுது உடனே சாமியார் சொன்னார் நம்ம மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான் நாம் சொன்னதையெல்லாம் கேட்டு நடக்கிறதேன்னு அப்படியே விட்டுடக்கூடாது ஜபம் பூஜை தியானம் தவம் விரதம்னு தொடர்ந்து தட்டின்றே இருக்கணும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா கூட அவ்வளவுதான் மனுஷனோட மனசு தாவ ஆரம்பிச்சிடும் உண்மைதான் நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மள பாவத்தில் தள்ளிடும் ஒரு அழகான பாடல் இருக்கு மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை ஆட விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் சேர்த்து விடும் அற்புதமான திரைப்பட பாடல் நம்மளோட மனசை நாம் தான் அடக்கி ஆளணும் மற்றபடி நம்ம மனசை நம்மளை ஆளத்துக்கு விட்டுடக்கூடாது இதுதான் சரியான முறையில் வாழற வழி ஸ்ரீ மகா பெரியவா திருவிடிகளே சரணம் ஸ்ரீமடத்து யானைகளுக்கு தினமும் சாயங்காலத்தில் வெள்ளம் சேர்த்து பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி சாப்பிட கொடுக்கறது வழக்கம் யானை பாகன் தன் கையால் உருண்டையை எடுத்து யானையோட வாய்க்குள்ளே கொடுப்பார் ஒரு நாள் யானைக்கு உணவு கொடுக்குற நேரத்தில் எதேச்சியாக பெரியவா அங்கே வந்துட்டார் உருண்டைகளாக சாதம் உருட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார் பக்கத்தில் இருந்த சிஷியர்கிட்ட இந்த உருண்டைகளை யானைக்கு கொடுக்க வேண்டாம்னு பாகன்கிட்ட சொல்ல சொல்லிட்டு போயிட்டார் மேனேஜர் அவசரமாக கூப்பிட்டார் யானைக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த அன்னம் சரியாக வேகலை காஞ்சி பொறுக்கு தட்டி போயிருந்தது இப்படியெல்லாம் அசிரத்தையாக தீனி கொடுக்கக்கூடாது வாயில்லா பிராணிங்கிறதுனால வெந்ததும் வேகாததுமா சாதம் கொடுக்கலாமா பாகன்கிட்ட சொல்லி வைங்கோ சாக்ஷா கஜமுகனுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி யானைக்கு கொடுக்கணும் அத்தனை பக்தி வேணும் ஸ்ரத்த வேணும் புதுசாக சாதம் வடித்து யானைக்கு போட சொல்லுங்கோ சிஷியர்கள் எல்லாரும் நெகிழ்ந்து போயிட்டா ஒரு வாயில்லா பிராணிக்கிட்ட இவ்வளவு பரிவா சாத உருண்டைகளை பெரியவா கையால் தொட்டு கூட பார்க்கல அவ்வளவு ஏன் ஒரு நிமிஷம் நின்று கூட பார்க்கல அது வேகலை பொறுக்கு தட்டி போயிருக்குன்னு எல்லாம் பெரிவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரியவாளோட சர்வஜத்வம் வெளிப்படும் அத்வைத்தம் தான் அவரோட ஃபிலாசபி அத்வைத்தம்னா அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி அதாவது நான் கடவுள் நான் மட்டும் இல்லை நீயும் அதுவே யானையை பார்த்தா பிள்ளையார் ஞாபகம் வரணும் மீனை பார்த்தா மச்சாவதார ஞாபகம் வரணும் மயிலை பார்த்தா முருகர் ஞாபகம் வரணும் குரங்க பார்த்தா ஆஞ்சநேயர் ஞாபகம் வரணும் எல்லா ஜீவராசிகளையும் கடவுளாகவே பாவிக்கணும் அப்போ ஜீவகாரண்யம் தானே வந்துடும் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர